ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு எழுதி கேட்கல ஏஐசி அகாடமி. ஸோ விட பிறந்த அனைக்கும் எங்களுக்கு மனமாத நடிகள் இட்ஸ்ல. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் டூ அண்ட் குரூப் டூ ஏ, அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ ஒரு ஒரு போஸ்ட்டுக்குமான ப்ரொமோஷன்ஸ் என்ன மாதிரி வரப்போகுது, இதை தாண்டி ப்ராப்பராக அதுக்கு கைடன்ஸ், சரிங்களா? குரூப் டூ குரூப் டூ ஏ மெயின்ஸ் முடிச்சு அடுத்து உங்களுக்கான ப்ராசஸ்க்கான கைடன்ஸ் எல்லாமே நம்ம யூடியூப் சேனலில் கொடுத்துட்ருக்கோம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழ் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி ஸ்பெஷல் டிகிரி சொல்லுவோம்ல, அதுக்காக ஒரு தனி வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம். இதை தாண்டி அது இல்லாம நார்மல் டிகிரிக்காக அதர் தன் காமர்ஸ் ஒரு குரூப் வச்சிருக்கோம். நீங்க எந்த கேட்டகரியில வரீங்களோ நீங்க ஜஸ்ட் அந்த லிங்க்ல வந்து ஜாயின் ஆகிக்கோங்க, அந்த குரூப் ஜாயின் ஆகிக்கோங்க. உங்களுக்கு ஃபர்தரா அதுல நிறைய இன்ஃபர்மேஷன் போடுவோம், சரிங்களா? இப்ப அந்த வகையில் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ரெவன்யூ அசிஸ்டன்ட். இந்த ரெவன்யூ அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது குரூப் டூ ஏ, அதாவது ஒரு நான் இன்டர்வியூ போஸ்ட். இந்த ரெவன்யூ அசிஸ்டன்ட்டுக்கு எல்லா டிகிரி, நீங்க எந்த டிகிரி முடிச்சிருந்தாலுமே நீங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். அதனால எல்லாருமே இந்த வீடியோவை பார்க்கலாம், சரிங்களா? அதே மாதிரி ரெவன்யூ அசிஸ்டன்ட்ங்கிறது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே இருக்கும், புரியுதா? சோ சில போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி சென்னையில மட்டும் போற மாதிரி இருக்கும், பட் இந்த ரெவன்யூ அசிஸ்டன்ட்ங்கிறது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே இருக்கு, சரிங்களா? இதுக்கான ப்ரமோஷன் டீடைல் நம்ம இதுல பார்க்க போறோம். சோ இதை தாண்டி உங்களுக்கு ஃபர்தரா ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த ரெண்டு நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்க உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இப்ப இந்த ரெவன்யூ அசிஸ்டன்ட்ல இருந்து, சரிங்களா, ஒரு 5 to 7 இயர்ஸ், புரியுதா? நீங்க ரெவன்யூ அசிஸ்டன்ட் ஜாயின் பண்ணி ஒரு 5 to 7 இயர்ஸ் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா டிடி, அதாவது டெபுட்டி தாசில்தார் ஆயிடலாம், புரியுதா? 5 to 7 இயர்ஸ் ஒர்க் பண்ணீங்கன்னா டெபுட்டி தாசில்தாரா ஆயிடலாம். நெக்ஸ்ட், இந்த டெபுட்டி தாசில்தார்ல இருந்து ஒரு 5 இயர்ஸ், சோ டெபுட்டி தாசில்தாரா ஒரு 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணீங்கன்னா நீங்க தாசில்தார் ஆயிடலாம். அப்ப ரெவன்யூ அசிஸ்டன்டா உள்ள போறீங்க அப்படின்னா ஒரு 10 to 15 வருஷத்துக்குள்ள கண்டிப்பா நீங்க ஒரு தாசில்தாரா ஆயிடலாம், சரி? நெக்ஸ்ட், தாசில்தார்ல இருந்து ப்ரொமோஷன் எங்க சார் இருக்கும் அப்படின்னா அடுத்து டெபுட்டி கலெக்டர், புரியுதா? தாசில்தார்ல இருந்து நீங்க அடுத்த ப்ரொமோஷன் டெபுட்டி கலெக்டர் ஆகலாம். இந்த டெபுட்டி கலெக்டர் ஆகிறதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 10 வருஷமாவது எடுத்துக்கும், சரிங்களா? 10 to 12 வருஷமாவது எடுத்துக்கும். தாசில்தார்ல இருந்து டெபுட்டி கலெக்டர் ஆகிறதுக்கு 10 to 12 வருஷம் எடுத்துக்கும். உங்களுக்கு தெரியும் டெபுட்டி கலெக்டர் அப்படிங்கிறது ஒரு குரூப் ஒன் போஸ்ட், புரியுதா? அடுத்து இந்த டெபுட்டி கலெக்டர்ல இருந்து நெக்ஸ்ட் ஃபைனலா டிஆர்ஓ அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்கு. இதுக்கு ஆகிறதுக்கு அங்கிருந்து இங்க ஆகிறதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 5 இயர்ஸ் ஆகும். பட் டிபெண்ட்ஸ் அப்பான் வேக்கன்ட், நீங்க அந்த இதுக்கு வர்றதுக்கு உங்களுக்கு கரெக்டா ஒரு வேக்கெட் இருக்கு, அவங்களுக்கு ஒரு 5 இயர்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த போஸ்ட்ல இருக்கிறவங்க மேபி ரிட்டையர் ஆகுறாங்க, அந்த வேக்கெண்ட் உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்க இங்க வர்றதுக்கான பாசிபிள்ஸ் நிறைய இருக்கு, புரியுதா? அப்ப என்ன விஷயம்னா, நம்ம நார்மலா ஒரு குரூப் டூ ஏ அந்த ரெவன்யூ அசிஸ்டன்ட் அப்படிங்கிற போஸ்ட்ல வந்தாலுமே கூட அடுத்து பாத்தீங்கன்னா டெபுட்டி தாசில்தார், டெபுட்டி கலெக்டர், டிஆர்ஓ வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் டிபெண்ட்ஸ் அப்பான் நீங்க கம்மியான வயசுல அந்த ரெவன்யூ அசிஸ்டன்ட் போறீங்க அப்படின்னா நீங்க இந்த போஸ்ட் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது அந்த மினிமம் ஒரு 22 வயசுல நீங்க ரெவன்யூ அசிஸ்டன்ட் போயிடுறீங்க அப்படின்னா அடுத்தடுத்து உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. நீங்க ஒரு 30 வயசுக்கு மேல தான் ரெவன்யூ அசிஸ்டன்ட் ஆறீங்க அப்படின்னா நமக்கு இந்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் வர்றதுக்கான சான்சஸ் குறைஞ்சிரும், சரிங்களா? சோ ஃபுல் அண்ட் ஃபுல் ரெவன்யூ அசிஸ்டன்ட் என்ன போஸ்ட், அது யார் யாரெல்லாம் எலிஜிபிள், என்னென்ன போ டிஸ்ட்ரிக்ட்ல போஸ்டிங் போடுவாங்க, இதை தாண்டி அதை ப்ரொமோஷன்ஸ் ப்ராப்பரா நம்ம இதோட சொல்லியிருக்கோம், வித் இயர்ஸோட சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி எல்லா போஸ்டுக்குமே நம்ம அடுத்தடுத்து வீடியோஸ் கொடுப்போம், ஓகேவா? சோ ப்ராப்பர் கைடன்ஸ் உங்களுக்கு வரும். அடுத்து எந்த போஸ்டுக்கு ப்ரமோஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்க, நம்ம கொண்டு வரோம், ஓகேவா? இதுக்கு முன்னாடியே நிறைய போஸ்டுக்கு நம்ம ப்ரமோஷன் வீடியோஸ் போட்டிருக்கோம், நம்ம சேனல்ல போயிட்டு பாருங்க, நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் குரூப் டு குரூப் டூ மெயின் ஸ்டேட்டரா போட்டிருக்கோம், புரியுதா? சோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்தரா போற வீடியோஸுமே பாருங்க, ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.